அனுசரணை வழங்குவோர். இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி பகுதி ஊடாக நிகழ்ச்சியிலே இப்பொழுது இந்த பத்திரிகை செய்திகளின் பக்கத்திற்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்கலாம். முதலிலே ஈழநாடு பத்திரிகையோடு இணைந்திருப்போம். ஈழநாடு பத்திரிகை இன்றைக்கு சங்குநாதமாக மலர்ந்திருக்கிறது. அதே நேரம் தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் குறைவில்லை. ஈழநாட்டு பத்திரிகை இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக, சசிகலாவுக்கு எதிராக யாழில் விஷம பிரச்சாரம், தமிழ் அரசியல் போட்டி என சுவரொட்டி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் சசிகலா ரவிராஜ் இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிடுகிறார் என்று குழப்பம் ஏற்படும் விதமாக யாழ்ப்பாணத்தில் பரவலாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன என்று புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நாசகார குடும்பத்துக்கு அதிகாரம் மாற்றப்படாது, ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்ற செய்தியும், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாத்திரமே வாக்களியுங்கள், தமிழ் சிவில் சமூக அமைப்பு. தமிழ் மக்கள் சிங்கள தேசிய கட்சிகளை தேர்தல் காலத்தில் தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளையும் சுயேட்சை குழுக்களையும் நிராகரிக்க வேண்டும், தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்றும் தமிழ் சிவில் அமையம் தெரிவித்திருக்கிறது. தமிழரசு தலைவராக நான் பொறுப்பேற்பேன் சொல்கிறார் ஸ்ரீதரன். அர்கம்குடாவில் தாக்குதல், திட்டம் திருட்டியது ஈரானா, அமெரிக்கா அதிர்ச்சி தகவல் என்ற செய்தியும், சுற்றுலாத்துறை மூலம் வருமானம் அதிகரிப்பு, மண்வெட்டியால் தாக்கி குடும்ப பெண் கொலை, இளைஞன் தலைமறைவு என்ற செய்திகள் ஈழநாட்டினுடைய முற்பக செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்த்தால், வடக்கில் திண்ம கழிவகற்றல், ரூபா 353 கோடி கொரியா உதவி, கடத்தல் சந்தேக நபரின் சிறை கூண்டிலிருந்து கைபேசி மீட்பு, ரூபா 800,000 வருமதியான கஞ்சாவுடன் சந்தேக நபர் கைது, பிரான்ஸ் செல்ல முயன்ற இளைஞன் யாழ்ப்பாண இளைஞர் கைது. போலி நுழைவுச் சீட்டை பயன்படுத்தி பிரான்சுக்கு செல்ல முயன்ற இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த 23 வயது நபராவார் என்ற செய்தியும், தேசிய பட்டியல் மூலம் எம்பியாகவே மாட்டேன் சுமந்திரன் திட்டவட்டம், சைவத்துக்கு முன்னுரிமை கோரி சிவசேனை தேர்தலில் போட்டி, தமிழினத்தின் விடுதலைக்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் செல்வன் அடைக்கலநாதன், நமது மக்கள் பல இழப்புகளை தாண்டி வந்துள்ளனர், எனவே இனத்தின் விடுதலைக்காக மக்கள் ஒன்றிணைந்து சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும், இவ்வாறு கூறியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள். புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டும் கமலரூபன் தெரிவிப்பு. தொடர்ச்சியாக சிங்கள கட்சிகளுக்குள் தமிழர்கள் நேரடியாக வாக்களிக்க வேண்டாம் மணிவண்ணன் சொல்கிறார், மக்களை ஏமாற்றுகிறார் அனுர சஜித் பிரமதாச குற்றச்சாட்டு. இபிடிக்கு 4 எம்பிக்களை தமிழ் மக்கள் தர வேண்டும் கேட்கிறார் டக்ளஸ் தேவானந்தா, நாம் மக்களுக்கு பொய் கூறவில்லை ரில்வின் சில்வா தெரிவிப்பு என்ற செய்தியும், தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு அடுத்த பாராளுமன்றத்தில் உறுதியான பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகும் ஆபத்து என்று வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர் அரசியலை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டு புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் மத்தியில் உள்ள பல்வேறு குழுக்களும் தனவந்தர்களும் பல கட்சிகளுக்கு நிதியுதவி செய்கிறார்கள், பல்வேறு சுயேட்சை குழுக்கள் களத்தில் இறங்கியதற்கு அந்த வெளிநாட்டு பணமே பெரிதும் காரணமாக இருக்கிறது என்ற செய்தியும், பெருமதியான உங்கள் வாக்குகளை குப்பையோடு குப்பையாக்காதீர்கள் நான் இரட்டலிங்கம் அவர்களுடைய கட்டுரையும், இன்னொரு லக்ஷ்மண் கதிர்காமர் என்று தமிழருக்கு தேவையா என்ற செய்தியோடு ஒரு கட்டுரையும் புலர்ந்திருக்கிறது. படிப்பறிவோ சட்டறிவோ இல்லாதவர்கள் இலங்கை நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாவது SWRD பண்டாரநாயக்க ஆட்சியின் போது பஞ்சமகா பழைய வேகைய கொள்கை வழியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த வார தேர்தலில் தமிழரசு கட்சியில் எம்பியாக தெரிவாகும் ஒருவர் அமைச்சர் பதவியில் இலக்கு வைத்துள்ளார் என்றால் தமிழரசு கட்சிக்கு வாக்களிப்பது இன்னொரு லக்ஷ்மண் கதிர்காமரை உருவாக்குவதற்காக என்ற கேள்வி முனைப்பு பெற்றிருக்கிறது என்ற கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 75 ஆண்டுகால தமிழ் அரசியல் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும், தமிழ்நாடு தூங்குவதனால் ஈழத்தமிழர் அவல நிலை தொடர்கிறது சா கிருபாகரன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஈழத்தமிழர் விடயத்தில் இந்திய மத்திய அரசின் அக்கறை குறைந்து காணப்படுவதற்கு உண்மையான காரணம் தமிழ்நாடு தூக்கத்தில் இருப்பதுதான். தொடர்ச்சியாக டொனால்டு டிரம்பின் வெற்றியில் உக்ரைன் காசா போரில் மாற்றம், ட்ரம்ப் 2.0 உலகுக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இணையமூடாக மோசடி, 58 இலங்கையர்கள் கைது, லொகானிடம் மீட்கப்பட்ட கார் அவர் பயன்படுத்தியமை உறுதி, 5431 மில்லியன் டாலர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தது என்ற செய்தியும், பாராளுமன்ற தேர்தலுக்காக 63,145 போலீசார் கடமையில், நிசாந்தவின் இல்லத்துக்கான தண்ணீர் மின்சாரம் துண்டிப்பு, அகில இலங்கை ரீதியில் நடைபெற்ற தப்பாட்டம் மற்றும் வீணை போட்டிகளில் யாழ் வயாவலான் மத்திய கல்லூரி முதலாமிடத்தை பெற்றுக்கொண்டது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. திரிபோசா நிறுவனத்தை மூடுவதற்கு அரசு தீர்மானம், ராஜித சேனாரத்ன குற்றச்சாட்டு. திரிபோசா நிறுவனத்தை மூடிவிட எடுத்திருக்கும் தீர்மானம் தொடர்பில் அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், இது சிறுவர்களின் போசாக்கு தேவைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருக்கிறார். அனுர் அரசின் அறிவிப்பால் காத்திருக்கிறது ஆபத்து, பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டு, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை நீக்குவோம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டிலேயே துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம், பொதுத் தேர்தல் தொடர்பில் 2348 முறைப்பாடுகள் பதிவு,
லோரி விபத்தில் ஐவர் படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் ஈழநாடு பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழோடு இணைந்திருப்போம். வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக மின்சார கட்டணம் குறைக்கப்படும், ஜனாதிபதி அனுர. மின்சார கட்டணத்தை 30% மேல் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். மண்பட்டியால் தாக்கி பெண் கொலை, வவுனியாவில் சம்பவம், யாழ் இளைஞன் கட்டுநாயக்காவில் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் பெரும்பாலும் தேர்தல் பிரச்சாரங்களை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. முறையான கல்வியால் வறுமையை ஒழிக்கலாம், ஜனாதிபதி அனுர். ஊழலை ஆதரித்தவர்களுக்கு அமைச்சு பதவி கிடைக்காது, பிமல் ரத்நாயக்க. 90,000 போலீசார் தேர்தல் பாதுகாப்பில், சீனாவால் வழங்கப்பட்ட நிதி திரைசேரிக்கு அனுப்பி வைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 12ஆம் தேதி நள்ளிரவுடன் தேர்தல் அலுவலகங்கள் அகற்றப்படும். எதிர்வரும் 12ஆம் தேதி நள்ளிரவுடன் வேட்பாளர்கள் தங்கள் தேர்தல் அலுவலகங்களை அகற்ற வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. ஊரல் கலைவாணி முன்பள்ளியின் கலை விழாவும் பரிசளிப்பு நிகழ்வும் நேற்று காலை சனசமூக நிலைய தலைவர் சி இளங்கோ தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக யாழ் கல்வி வலைய ஓய்வு நிலை முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளர் சி கணேசலிங்கம் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக வரிச்சலுகை வழங்கினால் கடனை அடைப்பது கடினம், பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டு. ட்ரம்பை தொடர்ந்து இலங்கையை குறிவைத்த ஈரானிய உளவாளி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் தேர்தல் முறைப்பாடுகள் அதிகரிப்பு. பொது தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையும் 2088 ஆக அதிகரித்துள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 475 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமை நிலையத்திற்கு 1613 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 149 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக உள்பக்க செய்திகளை பார்த்தால் அனுமதியின்றி மரக்களஞ்சியம் நடாத்தியவர் கைது, பெருந்தொகை மரத்துண்டுகளும் மீட்பு என்ற செய்தியும். அதோடு பாரத செய்திகளை பார்த்தால் பாகிஸ்தான் ரயில் நிலையத்தில் குண்டுவெடிப்பு, 21 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம். பாகிஸ்தானில் உள்ள குவேட்டா ரயில் நிலையத்தில் நேற்று காலை குண்டுவெடிப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் சுமார் 21 பேர் உயிரிழந்ததோடு 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கொத்தாக இறக்கும் பறவைகள் 520 பறவைகள் இதுவரை இறப்பு. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் சாம்பார் ஏரியில் கடந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து பறவைகள் கூட்டம் கூட்டமாக இறந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 520 பறவைகள் செத்து மடிந்துள்ளன. இது மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நடந்த ஆய்வில் ஒருவித பாக்டீரியாவால் பறவைகள் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. கிளாஸ் ஸ்டீடியம் போலினம் என்ற அந்த பாக்டீரியா தாக்கிய பறவைகளின் இறகுகள் மற்றும் கால்கள் செயலிழந்து உயிரிழந்து வருகின்றன என்று தெரிவிக்கின்றனர். முகத்தை மூட மீறினால் அபராதம். மீன்பிடி படகு மூழ்கியதில் ஒருவர் பலி, 12 பேர் மாயம். தென்கொரியாவில் சம்பவம். ட்ரம்பை கொள்ள ஈரான் மீண்டும் சதியா என்ற செய்தியோடு வெளிநாட்டு செய்திகள் புலர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தஞ்சை பெரிய கோயிலில் சிறப்பு சொற்பொழிவாற்றுகிறாள் கலாநிதி ஆறு திருமுருகன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1039வது சதய பெருவிழாவில் இந்தியாவின் தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் தமிழ்நாட்டு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையினால் கொண்டாடப்படுகிறது. சமய அனுஷ்டானங்கள் மற்றும் கலை நிகழ்வுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்நிகழ்வில் ஈழத்தைச் சேர்ந்த சிவபூமி அறக்கட்டளை நிலையத்தின் தலைவர் செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிறப்புரையாற்றுகிறார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வெளியாகி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை மாற்ற தயார் ஜனாதிபதி அனுர திட்டம் என்ற செய்தியும், வலம்புரி நாளினுடைய ஆசிரிய தலையங்கமாக ஜனாதிபதி அனுரவின் யாழ்ப்பாண வருகை என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக வரிசை யுகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரவை சாடிய சஜித் என்ற செய்தியும், பொதுத் தேர்தலில் சுமார் 50 வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள், 14 வயது சிறுவன் கைது, இணையவழி நிதி மோசடி, 58 இளைஞர்கள் அடங்கிய குழு கைது, ரூபாய் 8 லட்சம் பெறுமதியான கஞ்சா மன்னாரில் மீட்பு, சந்தேக நபர் ஒருவர் கைது என்ற செய்தியும், தொறி மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு, வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு கார்த்திகை 1 தொடக்கம் 32024 வரை மரங்களை நேசிக்காத எவரும் இறைவனை நேசிப்பவர்கள் அல்ல என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தேர்தல் களத்திலே பாராளுமன்றில் பசுமை கட்சிகளின் பிரதிநிதித்துவ அவசியம் தேவை. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரணேசன் போராளிகளுக்கு வாக்களித்து அரசியல் அங்கீகாரம் வழங்குகள். ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் வேந்தன் கோரிக்கை, நீதியானதும் நிம்மதியானதுமான நாட்டை உருவாக்க உங்களுடன் இணையங்கள். தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் இளங்குமரன், உங்கள் வழிகளை நாங்கள் அறிவோம். சட்டத்தரணி உமாகரன் என்ற செய்தியும், உறவுகள் நண்பர்களுக்கு உதவ நாங்கள் அதிகாரத்துக்கு வரவில்லை, பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு என்ற செய்தியும், இதுதான் வலம்புரி நாளிதழ் தாங்கியிருக்கக்கூடிய இன்றைய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையோடு இணைந்திருப்போம்.
உதய நாளிதழ் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக, ரம்பை கொல்ல முயன்றவரை வைத்து இலங்கையில் ஈரான் பெரும் சதி செயல், குற்றச்சாட்டுகளை அடுக்கியது அமெரிக்கா. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ட்ரம்பை கொள்வதற்கு திட்டமிட்டார் என்ற குற்றச்சாட்டில் கைதாகியுள்ளவரிடமே இலங்கையில் யூதர்களை கொள்ளும் பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. மண்வெட்டியால் தாக்கி 11 கொலை, நவம்பர் 21 புதிய அமைச்சரவை, ஜனாதிபதி 500 வடக்கில் பரப்புரை, 1000 மேற்பட்ட மரக்குட்டிகள் மீட்பு, சட்டவிரோத களஞ்சியத்தை நடத்தி வந்தவர் கைதானார், பொது தேர்தலில் 50 கண்காணிப்பாளர்கள் என்ற செய்தியோடு தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகள். எல்லா பத்திரிகைகளையும் போலவே தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் சூடு பிடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இலட்சியங்களை ஒருபோதும் மௌனிக்க செய்ய மாட்டோம், வேட்பாளர் வேந்தன் சபதம். ஒப்பற்ற தலைவனின் வழிநடத்தலில் தமிழ் மக்களின் விடிவுக்காக களமாடியவர்கள் நாங்கள். தலைவர் தலைமையிலான நிழல் அரசாங்கத்தின் போது போராளிகளான நாங்கள் நேர்மையான நீதியான நிர்வாகத்தையே செய்திருக்கிறோம். அவ்வாறான தூய்மையான ஒரு அரசியலை செய்வதற்கு எங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குங்கள் என்று கூறியிருக்கிறார். சமரச அரசியலுக்குள் தமிழரசு பிரவேசிக்கும் வேட்பாளர் ரவீந்திரகுமாரின் தெரிவிப்பு. சிறுவர் பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டம், தேங்காய் பால்மா மவுசு அதிகரிப்பு. தேங்காய் விலை அதிகரிப்பு அடுத்து தேங்காய் பால்மாவுக்கு கிராக்கி ஏற்பட்டுள்ளது. தற்போது கூடுதலான நுகர்வோர் தேங்காய் பால்மா பேக்கெட்டுகளை அதிக அளவில் கொள்வனவு செய்து வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்த்தால் பெறுமதியான வாக்குகளை சிதறித்து விடாதீர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவிப்பு. எதிர்காலம் குறித்து சிந்திக்கும் அனைத்து தமிழ் மக்களும் தங்களது பெறுமதியான வாக்குகளை சிதறாமல் கழிவுப் பொருட்களாக மாற்றாது பாதுகாப்பது அவர்களுடைய தலையாய கடமையாகும். நாமும் நம்மை சுற்றியுள்ளவர்களும் முழுமையாக மது வாக்குகளை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 2025 தொடக்கத்தில் உள்ளூராட்சி தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனவரி ஆரம்பத்தில் நடைபெறும் என தேர்தல் பற்றி அறிவித்தல் இந்த வருடத்தின் இறுதியில் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையாளர் எஸ் ரத்நாயக தெரிவித்திருக்கிறார். இடர்களுக்கு மத்தியிலேயே கால்நடை மருத்துவ சேவை, கால்நடை மருத்துவ அதிகாரிகளும் வடக்கு ஆளுநரிடம் சுட்டிக்காட்டு. வடக்கு மாகாணத்தில் கால்நடை மருத்துவ சேவையை வழங்குவதற்கு போதிய வளப்பற்றாக்குறை நிலவுகின்றது, இதற்கு பொருத்தமான பொறிமுறையை வகுக்க வேண்டும் என்று அரச கால்நடை மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் வடக்கு ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளிலே, வர்த்தக கண்காட்சியும் விற்பனை சந்தையும் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும், பல்வே பகுதியில் பணம் விதை நடுகை என்ற செய்தியும், அபிவிருத்தியில் மன்னாரே பின்தங்கிய மாவட்டம், பிரதமரிடம் மன்னார் ஆயர் சுட்டிக்காட்டும், கோப்பாயில் என்று குருதிக்கொடை, நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் மன்றம் நேற்று, நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு எனும் துணைப்பொருளில் தமிழ் கட்சிகள் பங்கு பெற்ற மக்கள் மன்றம் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. தமிழ் தேசிய வாழ்முறை இயக்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் வி சிவகரன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் கலை தூது மண்டபத்தில் நேற்று காலை இந்த நிகழ்வு நடைபெற்றது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடையார்கட்டு பகுதியில் இடியனுடன் ஒருவர் கைது. இதுதான் இன்றைக்கு உதயன் பத்திரிகை தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையோடு இணைந்திருப்போம். தினக்குரல் பத்திரிகை இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக, இனவாதம் சலுகை அரசியல் கலாச்சாரம் நீக்கப்பட வேண்டும், சுயேட்சை வேட்பாளர் டிஎஸ்பி கமலரூபன் என்ற செய்தியும், பெண்ணின் தொலைபேசியிலிருந்து புகைப்படங்கள் திருடப்பட்ட சம்பவம், சந்தேக நபர்களுக்கான விளக்கமுறையில் நீடிப்பு. தொலைபேசி முல்லைத்தீவு நகர்ப்பகுதியில் தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றிலிருந்து பெண்ணொருவரின் கசிய விட்டப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் கைதான 5 பேரை தொடர்ந்து விளக்கமுறையில் வைக்குமாறு முல்லைத்தீவு நீதமான் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கட்டுநாயக விமான நிலையத்தில் வல்வட்டித்துறை இளைஞர் கைது. அரசியல் தீர்வு முயற்சியில் நிதானமாக பயணித்தவர்கள் இன்று சறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பழைய நிலைக்கு இழுத்து வர பலமான ஆணி தேவை. ஏக்கிய ராட்சி எனும் பொய்களை சொல்ல வேண்டாம் சுமந்திரன் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வாக்களிப்பதற்கு விடுமுறை, பணம் விதைகள் நடுகை, பரிசளிப்பு விழாவும் நிறுவன தினமும் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலக்கத்தகடு இல்லாத வாகனம் போலீசாரால் மீட்பு, சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் புதிய அலுவலகம் திறந்து வைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால், ட்ரம்பின் வெற்றி இலங்கைக்கு எதனை அர்த்தப்படுத்துகிறது என்ற செய்தியும், பொறுப்புக்கூறல் நீதிக்கான போராட்டம் தொடர்கிறது, ஒடுக்குமுறைமைக்குள்ளான தேசிய இனம் என்ற உணர்வுடன் தமிழ் மக்கள் இத்தேர்தலில் வாக்களிக்க வேண்டும், தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட வேட்பாளர் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன், பரணி பொது நூலகத்தின் வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சமஷ்டியை வழங்க முடியாது என்று சொல்வதற்கு அமைச்சர் விஜிதகீரத்துக்கு அதிகாரம் கிடையாது, வேட்பாளர் முருகேசி சந்திரகுமார் மழை அனர்த்தம் காரணமாக 2 குடும்பங்கள் பாதிப்பு, சன்னிதியான ஆச்சிரமத்தினால் உதவிகள் வழங்கல், யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு, யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழை எதிர்வரும் 12 செவ்வாய்க்கிழமை வரை தொடரும் என யாழ் பல்கலைக்கழகம் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்திருக்கிறார். யானை தாக்குதல் இலக்கானவர் மருத்துவமனையில் அனுமதி என்ற செய்தியும் இதுதான் தினக்குரல் நாளிதழ் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து முனைந்திருங்கள் நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Thank you.
அனுசரணை வழங்கியோர் எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது. ஸ்டார் டிஷ்வாஷ் மேஜிக் டாப்